டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த டெட்டு தேர்ச்சி பெற்றவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நியமனத்தேர்வு வேணும், இன்னொரு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேணாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா யூனிட்டி இல்லாமல் நிறைய விஷயம் போயிட்டுருக்கிற நேரத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து எங்கே வந்து தொடங்குச்சு, ஸோ முடியறதுக்கான ஒரு சில விஷயம் எதனா இருக்கா, என்ன ஒரு ரிசல்ட்டு கிடைக்க போகுது, இது முடிகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா, இந்த டெட் எக்ஸாம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்து 90 மார்க் எடுத்தால் தான் பாஸ், நீங்கள் வந்து ஒரு குவாலிஃபைடு கேண்டிடேட் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜாப் வாங்குறதுக்கு 90 மார்க்கு கம்பல்சரி, நீங்கள் 60% மார்க் நீங்கள் எடுத்தால் தான், 150 மார்க்குக்கு 60% அப்படின்ற விதத்தில் 90 மார்க் நீங்கள் கம்பல்சரி ஸ்கோர் பண்ணால் தான் இந்த எலிஜிபிலிட்டியில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சூப்பரான ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. அதிலிருந்து ஏன் வந்து பின்வாங்கினாங்கன்னு தெரியல. அந்த பின்வாங்கினது தான் அப்போது 90லேருந்து இப்போ 82 மாற்றி இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பெரிய மிஸ்டேக்ஸு. ஏன் அப்படின்னா, ஜஸ்ட்டு 90 மார்க்லேருந்து 1 மார்க்கு குறையவே என்ன ஆகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 பேர் 2000 பேர் மேலே வந்துருவாங்க. அப்போ இவங்க கிட்டத்தட்ட இவ்வளோ மார்க்கு குறைய என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாஸ்ட் கேண்டிடேட்டாக மாறுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து 90 மார்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த நேரத்தில். ஏன்னா 2013 பீப்புளில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பிளேம் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க 90 மார்க் எடுக்கும்போதே அதுவும் வந்து ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய நேரமும் ஒதுக்கலை. ஸோ 90 மார்க் எடுத்தே அவங்க நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலுமே வந்து ஒரு குவாலிஃபைட் கேண்டிடேட் அப்படின்னு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லைன்னா நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஃபஸ்ட் விஷயம் இது வந்து 90 மார்க்லேருந்து மார்க் கம்மி பண்ணது ஃபஸ்ட்டு பிக் மிஸ்டேக்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா, லைஃப் டைம் வேலிடிட்டியாக மாற்றது. ஜிஓ 128 2021 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப் டைம் வேலிடிட்டியாக வந்து மாற்றுறாங்க. யார் யாரெல்லாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்களோ, இதுக்கு அப்புறம் பாஸ் பண்ண போகிறவங்களோ எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்டை லைஃப் டைம் வேலிடிட்டி, ஒரு வாட்டி நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே நீங்கள் எழுத வேண்டியதில்லை, எழுதுறது ஏதாவது உங்கள் விருப்பம். ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டியாக மாற்றினாங்க. ஏன் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டியாக மாற்றினாங்க? ஆக்சுவலாக லைஃப் டைம் வேலிடிட்டி மாற்றினதை எல்லாருமே வரவேற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதனுடைய பின்னணியை வந்து யாருமே யோசிக்கல. ஏன் அப்படின்னா, நிறைய பேருடைய வேலிடிட்டி வந்து முடிகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஏன்னா வந்து 2013 பாஸ் பண்ணவங்களுடைய லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து சர்டிஃபிகேட் வேலிடிட்டி வந்து முடிகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்புறம் 2017 எழுதுனவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் காலம் இருந்துச்சு. அப்போது லைஃப் டைம் வேலிடிட்டியாக மாற்றும் போது நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இதுக்கு மேலே வந்து வேலை போட போதா இல்லையா, ஏன் வந்து எங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டியாக மாற்றுறீங்க? நாம் கேட்குறது என்ன அப்படின்னா, ஜாப். ஸோ வேலை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக லைஃப் டைம் வேலிடிட்டியை நம்ம வந்து ஏற்றுக்கந்து பெரிய மிஸ்டேக்ஸாக மாறி போச்சு. கண்டிப்பாக இதை வந்து வரவேற்றுக்க கூடாது. ஃபஸ்ட் விஷயம் இன்னொன்று, வெயிட்டேஜ் முறை. கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டேஜ் முறையில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அது உண்மை தான். ஸோ ஒரு போராட்டத்துக்கான காரணமாகவும் இதுவும் தான் போய் நிற்குது, வெயிட்டேஜ் முறை அப்படின்றது. இன்னொரு விஷயம், நான் சிவிக்கு போயிட்டு வேலை வாங்காத வர்றேன், எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டத்தை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ சிவிக்கு போனவங்க எல்லாருமே வந்து வேலை வாங்கிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னா கிடையாது. பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கூட வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து சிவிக்கு போகிறாங்க, பிஓ எக்ஸாமுக்கு சிவிக்கு போகிறாங்க, வேலை வாங்காத வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்துட்டா எங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருவான்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ராங் கால்குலேஷன், ஃபஸ்ட் விஷயம். ஆனால் வெயிட்டேஜ் முறை சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணது இஸ் அ பிக் மிஸ்டேக்ஸ். கண்டிப்பாக நீங்கள் அப்போவே கேட்டிருக்க வேண்டியது இது வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்ட்டு. அடுத்தது டெட் எக்ஸாம். ஸோ வேலையே வந்து இல்லை, ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்க 2013லேருந்து 2017 வரைக்கும் பாஸ் பண்ணவங்களுக்கே வேலை இல்லைன்னு தான் நம்ம வந்து பார்த்தோம்னா வேலிடிட்டியை வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட் வேலிடிட்டியை லைஃப் டைம் வேலிடிட்டியாக மாற்றுறாங்க. வேலை இல்லாத ஒரு துறைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருப்பி டெட் எக்ஸாம் கண்டினியூஸாக வந்து பார்த்தோன்னா வைக்கிறாங்க. இப்போ கண்டினியூஸாக டெட் எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2018 அப்புறம் 149 அப்படின்னு ஒரு ஜிவா வச்சு, அதுக்கு அப்புறமாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. 2019 கண்டக்ட் பண்ணிட்டாங்க, 2022 2023 சொல்லிட்டு அதுக்கு அப்புறமாவும் ரெண்டு வாட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டெட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்க வேலையில் இருக்கு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க
அந்த வெயிட்டிங்ல இருக்கிறவங்க லிஸ்ட்ல மட்டும் இல்லாம அடிஷனல் லிஸ்ட்டும் வந்து சேர்ந்து போச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸாம் இப்போ ரீசெண்டா நடந்த ரெண்டு 2019 2022 எக்ஸாம் வந்து நடக்காம இருந்து ஆல்ரெடி குவாலிஃபைடான கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஜிவா 149 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருந்தா கூட அட்லீஸ்ட் அவங்க எழுதலான்னு யோசிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா போட்டிகள் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும் அந்த நேரத்தில். ஓகே, ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் வேலை கிடைக்காது. அட்லீஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து எழுதியாச்சு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அதுவுமே அங்கே நடக்காத போயிடுச்சு கடைசியில். இவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி டெட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஒரு ஆளுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 250 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. திருப்பி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணோடனே திருப்பி எழுதுறாங்க. அட்லீஸ்ட் 2013 பாஸ் பண்ணுறாங்க, திருப்பி 2017 பாஸ் பண்ணுறாங்க, திருப்பியும் நான் வந்து 2019 வர எக்ஸாம் நான் எழுதுறேன் அங்கேயும் பாஸ் பண்ணுறேன், 2022 எழுதுறேன் அங்கேயும் பாஸ் பண்ணுறேன், அங்கே ஒரு 300 ரூபா அங்கே ஒரு 500 ரூபா நம்ம வந்து செலவழிக்கிறோம், திருப்பி 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேட்டையும் எழுதும்போது 500 ரூபா நம்ம வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குமே தவிர ஆனால் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கலன்ற விஷயத்தை விட இந்த எக்ஸாம் விட்டுட்டாங்களா நம்ம எழுதிட்டு தான் வரணும் வேற வழி இல்லை அப்படின்னு நம்ம போகிறோம். அடுத்த நாள் நடக்கிற பெரிய இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்னா தற்காலிக ஆசிரியர்கள். ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் மேலே தப்பு சொல்றதா இல்லை இந்த தற்காலிக ஆசிரியர்ல போயிட்டு சேர்றவங்கள தப்பு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா வந்து தற்காலிக ஆசிரியர் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் அவங்க சைட்லேருந்து கொண்டு வராங்க ஒரு பிரச்சனையை வந்து அவங்க முடிவு கட்டுறதுக்கு. ஆனால் உங்கள் பிரச்சனையை முடிவு கட்டுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்களே தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தற்காலிக ஆசிரியர் வேலையில் போய் சேர்றோம். தற்காலிக ஆசிரியர் வேலையில் போய் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் போஸ்டிங் வந்து காலி பணியிடமாக இருக்கிறத நீங்கள் தான் போய் ஃபில் பண்ணுறீங்க எவ்வளோ சம்பளம் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த வீக்னஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாம் தான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம் தற்காலிக ஆசிரியருக்கு ரெக்கமெண்டேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் வந்து கொடுத்தா போதும் எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 10,000ன்றது இப்போ 15,000 மாற்றிட்டாங்க, ஐயோ ரொம்ப வந்து பெரிய சம்பளம் ஆச்சு கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ எக்கனாமிக்கலாக கண்டிப்பாக எல்லாருமே சஃபர் ஆகிட்டு தான் இருக்கும் இல்லைன்னா கிடையாது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தற்காலிக ஆசிரியரையும் வரவேற்கிறோம். ஸோ தற்காலிக ஆசிரியர் வரவேற்கும் போதே நம்மளுக்கு இதுக்கு மேலே பெர்மனன்ட் போஸ்டிங் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறமும் ஏன் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோன்னு தெரியல. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஜஸ்ட் நான் வந்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு சில பிரச்சனைகளை தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேனே, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அது வந்து நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வருமா அப்படின்னா இருக்குது. ஸோ என்ன தீர்வு இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியலாக எக்ஸாம் இருக்குது இல்லை அப்படின்னு டைரெக்டாக ஒன்று சொல்லிட்டா ஓகே ஆகும். இல்லை நான் 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு நாங்கள் சீனியாரிட்டி பிரகாரம் தான் நாங்கள் வேலை போட போகிறோம், ஸோ 2000 அதுக்கப்புறம் வரவங்களுக்கு வந்து சீனியாரிட்டி பிரகாரம் தான் வேலை போட போகிறோன்னு சொல்லிட்டாலும் வேலை முடிஞ்சிச்சு. அப்படி இல்லையா எல்லாருக்குமே காமனாக வந்து பார்த்தோன்னா பொதுவாக நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி நியமன தேர்வை வைக்க போகிறோம் அக்கார்டிங் டு த ஜிஓ வந்து பார்த்தோன்னா 149 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நாங்கள் வேலைக்கு தான் போட போகிறோம் எக்ஸாம் வச்சு தான் போட போகிறோன்னு சொல்லிட்டாலும் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாரும் வந்து ஒன்று படிக்கிறதோ இல்லை வேற எதனா துறைக்கு வந்து வேலைக்கு போகிறதோ அதை பற்றி யோசிக்கலாம். வேற எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாரும் யூனிட்டியாக ஒற்றுமையாக இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் பண்ணால் ஏதோ ஒரு விஷயத்து அந்த விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாக ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ எல்லாரும் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும். இல்லை எங்களுக்கு வந்து எக்ஸாம் வேண்டாம் போஸ்டிங் டைரெக்டாகவே ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் சீனியாரிட்டி பிரகாரமே போக ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம யூனிட்டியாக கொண்டு வந்தாலும் போஸ்டிங் போடுவாங்க. ஆனால் ரெண்டு அணியாக இருக்கும்போது எதிரெதிர் அணியாக இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான தீர்வு கிடைக்குமா அப்படின்னா ஸோ இப்போ வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த தவறுகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து சரி செய்ய முடியாத ஒரு தகவல்களாக இருக்குது. ஒரு வாட்டி இந்த வேலைக்கான போஸ்டிங் வந்து ஏதோ ஒரு வெயிட்டேஜ் முறையோ இல்லை ஏதோ ஒரு முறை இப்போ வந்து எக்ஸாம் வைக்கிறதோ இல்லை வந்து அப்படியே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா சால்வ் ஆகிடும்.
ஸோ டைரெக்டாக எந்த மாதிரியான பேசிஸை வந்து இவங்க போட்டாங்களோ அந்த பேசிஸை இதுக்கு மேலே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு சில பிரச்சனைகளை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ வேற என்னென்ன பிரச்சனைகள் நான் விட்டுருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.